சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பிரசாத் பேசுறேன். தெரியுது, சொல்லு. என்ன பாதி தெரியுது இல்ல? அப்புறம் பிரசாத் சொல்லுப்பாங்க வேண்டியதானே? என்னமோ தெரியாதவங்கிட்ட பேசுற மாதிரி அலோன்னு சொல்றீங்க. எதுக்குப்பா? நம்ம பிரசாத் ஆச்சேன்னு நான் பாட்டுக்கும் ஏதாவது பேச போய் தேவையில்லாம அட்வைஸ் பண்றதா நீ நினைச்சேனா? எதுக்கு இந்த குழப்பம் எல்லாம்? என்னப்பா சின்ன பிள்ளை மாதிரி கோச்சிக்கிறீங்க? அன்னைக்கு ராகினியோட நிச்சயதார்த்தத்துல நான் ஏதோ பேசிட்டேன், அது என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களா? என் அப்பா கிட்ட நான் முன்ன பின்ன பேசக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? அப்படி இல்ல பிரசாத், அன்னைக்கு நான் சொல்ல வந்தது என்ன? சரிப்பா, இப்ப எதுக்கு அந்த பேச்சு? பேசுறதுக்கு விஷயமா இல்ல? ஆமா, அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் திண்டுக்கல்ல இருந்து வந்துட்டாங்க இல்லையா? அவங்கள போய் பாத்துட்டு வந்தியா? ஆ, போய் பாத்துட்டேன்பா. அப்படியே நான் அப்பா கிட்ட நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டேன். மன்னிச்சிட்டாரா? அவர் இப்ப எதுக்குட அந்த பேச்செல்லாம்? நீ தெரியாம தானே பண்ணன, விட்டுறான்ட்டாரு. ரொம்ப பெரிய மனசுப்பா அவருக்கு. அடிக்க தெரிஞ்ச மாதிரி அவருக்கு அணைக்கவும் தெரிஞ்சிருக்கு. கோபி என்னப்பா? இல்ல, கோவிச்சுக்கிட்டாரான்னு கேட்க வந்தேன். இல்லப்பா, நான் நேர்ல போய் அவர்கிட்ட பேசினதுனால அவர் எதுவும் கோவிச்சுக்கல. அதான் முக்கியம். அப்பா அம்மா கோவிச்சுக்கிற மாதிரி இனிமே எதுவும் பண்ணாத. சரி, என்ன விஷயமா பேச வந்த சொல்லு. அப்பா, அப்பதான் அந்த பூர்வீக வீட்டை வாங்கணும்னு சொன்னாங்கல்ல? ஆமா சொன்ன. இப்ப அதுக்கு என்ன? அந்த வீட்டை நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ண போறேன். ரொம்ப சந்தோஷம் பிரசாத். அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவு ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிப்பா, அம்மா பக்கத்துல இருந்து அவங்ககிட்ட போனை கொடுங்க, அவங்ககிட்ட நானே சொல்லிடுறேன். இல்லப்பா, அம்மாவும் மாதவியும் வெளியே போயிருக்காங்க, வந்த உடனே நானே அவங்க கிட்ட சொல்லிடுறேன். சரிப்பா, இந்த விஷயத்த நான் சொல்றதுக்காக தான் உங்களுக்கு போன் பண்ணேன். நாளைக்கு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கேன், அம்மா கூட்டிட்டு வந்துடணும். உங்க மகன் வாங்க போற வீடு நீங்க பக்கத்துல நிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்பா, நீ வாங்க போறது உன் வம்சத்தோட பூர்வீக வீடு, அதுக்கு உன் அப்பாவும் பக்கத்துல இருக்கிறதா முக்கியம். அதுக்கு நாங்க வந்து நின்னு என்னப்பா பண்ண போறோம்? அவரும் வராருப்பா. அவரு வலது புறம் நின்னா நீங்க இடது புறம் நிக்க போறீங்க. அப்பா, நீங்க தோப்புல வேலை இருக்கு, அது இதுன்னு சொல்லி எதுவும் சமாளிக்க கூடாது. அம்மாவை கூட்டிட்டு நீங்க வரணும். உங்க மகன் ஜெயிக்க போறத நீங்க பக்கத்துல இருந்து பாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சரிப்பா, வரோம். அப்படியே காயத்ரியை பார்த்தா மாதிரியே இருக்கும். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நாளைக்கு நீங்க மகா வீட்டுக்கு வந்துருங்க. பிரசாத், எங்க வரணும் எங்க தங்கணும்னு நீ சொல்ல வேண்டாம். உன்னோட வீட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நாங்க வரணும், நாங்க வரோம், அவ்வளவுதான். சரிப்பா, நாளைக்கு காரைக்குடியில பாப்போம். சரிப்பா. மாப்பிள்ள. என்ன மாமா? ஒண்ணு இல்ல மாப்பிள, உன் தங்கச்சியும் மாதவியும். ஏன் மாமா, அப்பா அம்மா வரும்போது மாதவி விட்டுட்டு வந்துருவாங்களா? மாதவியும் தான் கூட்டிட்டு வருவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப மாதவியும் இருப்பா, போதுமா? மாப்பிள, நாளைக்கு ஒரு நாள் மட்டுமா மாதவி என் கூட இருக்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாதவி ஊருக்கு போகும்போது நீங்களும் அவளோட கிளம்பி போங்க. ஆத்தாடி, என்ன மாப்பிள, உன்ன மாதிரி ஒரு பச்சை மண்ணை தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி மாப்பிள போவேன்? இல்ல மாப்பிள, நீ நல்லது கட்டலாம் நல்லா தெரிஞ்சவன் தான். நீ ரொம்ப வெகுளியா இருக்க மாப்பிள. வர முறையெல்லாம் பச்சை குதிரை தாண்டற மாதிரி ஆளாளுக்கு விட்டுட்டு நான் மட்டும் மாதவி கூட ஊர்ல போய் என்ன மாப்பிள செய்ய போறேன்? அம்மா, என் பொறுமையை சோதிக்காதீங்க. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. சொல்லிடுறேன் மாப்பிள, சொல்லிடுறேன். உன்னையும் தனியா விட்டுட்டு போக முடியாது, மாதவியும் தனியா தவிக்க விட முடியாது. அதனால மாதவியை கூட்டிட்டு வந்து இங்கே குடி வச்சிடலான்னு யோசிக்கிறேன் மாப்பிள. அவன் இங்க வந்துட்டா அப்புறம் அப்பா அம்மாவுக்கு தோணை? மாப்பிள, நீ கேட்கற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனா ஒரு பொண்ணு கட்டுன புருஷனை விட்டுட்டு எத்தனை நாளைக்கு அப்பா அம்மா கூட இருப்பா? புருஷன் கூட எந்த தகராறு இல்லாதப்ப புருஷன் தன்னோட சேர்ந்து வாழ தயாரா இருக்கும் போதும் எதுக்கு மாப்பிள ஒரு பொண்ணு வாழா வெட்டியா வாழணும்? மழை மாதிரி நீங்க இருக்கும்போது உங்களை விட்டுட்டு தொலை தூரத்துல நான் தனியா தவிக்கிறேன்னு உன் தங்கச்சி மாதவி தினம் போன்ல அழுகுறா மாப்பிள. உன் தங்கச்சி அழுகும் போது கை நீட்டி அவன் கண்ணீர் தொடச்சு விட கூட எனக்கு வக்கெல்லாம் போச்சே மாப்பிள. என் மனசு அப்படியே பொங்குது மாப்பிள, பொங்குது. மாப்பிள, உனக்கு ஞாபகம் இருக்கா உன் தங்கச்சிய எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது? பாபா, என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுலேருந்து ஆரத கண்ணீர் மட்டும் தான் பார்க்கணும் நீ சொன்னியே பாப்பில. நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்ப உன் தங்கச்சி கண்ணீர் வருது உனக்கு பரவாயில்லையா மாப்பிள? அவன் அழுகிறத பத்தி உனக்கு எந்த வருத்தம் இல்லை? காய்த்திரி மட்டும் தான் உனக்கு தங்கச்சி, மாதி உனக்கு தங்கச்சி இல்லை, அப்படித்தானே? இப்ப நான் அப்படி சொன்னா உங்ககிட்ட என்ன மாப்பிள? நான் எதை கேட்டாலும் நான் அப்படி சொன்னா நான் அப்படி சொன்னானாட்டே இருக்கேன். அப்படின்னா மாதவி என் கூட வந்து இருக்கிறதுக்கு நீ அனுமதி கொடு. முதல்ல நாளைக்கு மாதவி அப்பா அம்மாவோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரட்டும், அப்புறம் உங்களோட இருக்கிறத பத்தி முடிவெடுப்போம்.
அவ இருக்கணும்னா வீடெல்லாம் பார்க்கணும்ல. அதெல்லாம் பார்த்துட்டேன் அது வந்து ஒண்ணுல மாப்பிள, உன் தங்கச்சி கண்ணீர் விடுறத பார்த்துட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்த உன்கிட்ட கேட்ட உடனே நீ இதுக்கு ஒத்துக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நீ சொல்லி நான் போய் வீட்டை பார்த்தா லேட் ஆயிரல, அதுக்காகத்தான் நான் முன்னாடியே போய் பார்த்துட்டேன். அப்ப என்கிட்ட நீங்க அனுமதி கேட்கல, எல்லா முடிவும் பண்ணிட்டு என்கிட்ட வெறும் தகவல் தான் சொல்றீங்க அப்படிதானே? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள, உன்னை தாண்டி உன்னை கேட்காம ஏதாவது ஒரு விஷயத்த நான் செய்வேனா மாப்பிள? வீடை சும்மா பார்த்து வச்சிருக்க மாப்பிள, இன்னும் அட்வான்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. உன்னை கேட்காம அதையெல்லாம் நான் செய்வேனா மாப்பிள? அதானே அட்வான்ஸுக்கு பணம் எங்கிட்ட தானே வாங்கணும், எங்கிட்ட கேட்காம உங்களால எப்படி செய்ய முடியும்? என்ன மாப்பிள, அப்ப நான் என்ன அவளை கூறுல நினைச்சிருக்கியா? நீ என் மாப்பிள ஓண்டதான் நான் கேட்பேன், அதை மட்டும் போட்டு கோபிட்ட போய் கேட்பேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம கோபி பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சரி, நீங்க பார்த்து வச்சிருக்கிற வீடு நல்ல வசதியான வீடா? ரொம்ப வசதியான வீடு மாப்பிள, ஒரு கோடீஸ்வரன் பிரசாத்தோட தங்கச்சிய ஒரு வசதியான வீட்டுல தங்க வைக்காம குடிச்ச வீட்டுல தங்க வைப்பேன். ரொம்ப வசதியான வீடு மாப்பிள. வசதியான வீடுன்னா அந்த வீட்டுல அப்பா அம்மாவையும் தங்க வச்சுக்கலாம்ல. மாதவி இங்க வரானா, அப்பா அம்மாக்கு தனியா இருக்க வேண்டாம், அவங்களும் உங்களோட சேர்ந்து இங்கேயே காரக்குடியிலேயே இருக்கட்டும். இருக்கும்போது மாமா அத்தை மட்டும் எதுக்காக அங்க இருக்கணும்? அவங்களும் இங்க கூட்டு வந்து என் வீட்டுல வச்சு என் சொந்த அப்பா அம்மா மாதிரி நான் பாத்துக்கிறேன் மாப்பிள. வீட்டுக்கு அட்வான்ஸ்ல இருந்து மாசா மாசம் வீட்டு செலவுக்கு எல்லாத்துக்கும் நீயே பொறுப்பேத்துக்கும் போது என்னால முடிஞ்ச சிறு உதவியை நான் செய்ய மாட்டேனா மாப்பிள? அது என் கடமை இல்லையா மாப்பிள? சரி சரி, ரொம்ப புள்ள இருக்காதீங்க, போய் படுத்து தூங்குங்க, காலையில நிறைய வேலை இருக்கு. ஏண்டா உங்ககிட்ட ஒருத்த ஏப்ப சாப்பியா மாட்டிட்டானா என்ன ஆட்ட போடுறீங்க? இருக்கட்டும் மாப்பிள்ள, இருக்கட்டும். உன் தங்கச்சி வச்சே நான் காசை கறக்கலாம்னு நினைச்சேன், உங்க அப்பா உங்க அம்மா வரும்போது காசு கிடைக்க நடக்க கவலை. டே சுப்பு, நீ வாழ போறட சுப்பு, வாழ போற. காசை எப்படி கறக்குறேன்னு பாடுறா மாப்பிள, விட்டுருவேன்.